அஸ்லாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபிஜிய விலாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து போன அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே கிளம்பிட்டோம். யாரெல்லாம் போனோம் அப்படின்னா, எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும், அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு தான் போக போகிறோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமாக்கும் அம்மாவுக்கும் வந்து தங்கச்சி வேணும், பெரியம்மா பொண்ணு. அது மாதிரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அவுட்டிங் போயிருந்தோம். எங்களோட காரில் மாமா, மாமி, நான், என்னோடய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என்னுடைய மச்சி, அஞ்சு பேரும் போயிருந்தோம். அவங்களுடைய காரில் வந்து அம்மா வந்து ஏறிக்கிட்டாங்க. எல்லாருமே இப்படி தான் போனோம், ரெண்டு காரில். காரில் நல்ல பாட்டெலாம் கேட்டுட்டு வைப் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருந்தோம். டூர் அப்படிங்கிறது வந்து சடனாக எடுத்த பிளான் தான், மொத நாள் ஈவினிங் எடுத்தது தான். அதுவரை தெரியாது டூர் போகிறோம் அப்படிங்கிறது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபேமிலியோடு சேர்ந்து போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் இதுவரை எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து வந்து எங்கேயும் போனதில்லை. ஃபேமிலியோடு சேர்ந்து அப்படின்னா, என்னுடைய நாத்தனார் வந்து கன்சீவாக இருக்கிறதுனால அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல, அதனால் வந்து யாராவது ஒரு ஆள் வந்து குறைஞ்சிருவாங்க எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா. அப்படி தான் போயிட்டு இருந்தோம். நாங்கள் சேர்ந்து போன ட்ரிப் அப்படின்னா இது தான் ஃபஸ்ட்டு. போகும்போது சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்கல்ல, அவங்க வந்து சாக்லேட் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சாக்லேட் பாக்ஸை எடுத்துகிட்டே போயிட்டோம் போகும்போது. காரில் அது ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டே தான் போயிட்டு இருந்தோம். எங்கெல்லாம் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு அப்படின்னா, பாமன் பலம், மரியம்மான், தனுஷ்கோடி, அதுக்கப்புறம் அப்துல் கலாம் சமாதி, ஐந்தணி பூங்கா, இது மாதிரி எல்லா இடத்துக்கு போகிறதா பிளான் இருந்துச்சு. இது எல்லாமே ராம்நாடு சுற்றி தான் இருக்குது, அதனால ரொம்ப கிட்ட தான். ஃபஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னா தனுஷ்கோடி தான் போயிருந்தோம். பாமன் பாலம் இதெல்லாம் தாண்டி லாஸ்ட்டாக தான் தனுஷ்கோடி இருக்குது. பரவாயில்ல, எண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து தனுஷ்கோடிக்கு தான் போயிருந்தோம். தனுஷ்கோடி போய் ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிறதுனால ஏரியாலாம் அவ்வளோவா தெரியல. நம்மளுக்கு தான் இருக்கவே இருக்கே கூகுள் மேப், அதுக்கிட்ட தான் கேட்டு கேட்டு போய்கிட்டு இருந்தோம். அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டாக தான் வழி சொல்லிச்சு. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கிரீன் ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பு மாதிரி வச்சு, நம்மளோட காரில் எதுவும் பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்கா இது மாதிரிலாம் கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம். இந்த கேம்ப் வர்றதுக்கு முன்னாடி நின்று ஒருத்தவங்க வந்து காசு வாங்கி பில் மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, இங்கே கொடுத்துட்டு போகிறதுக்காக தான். அதே மாதிரி அங்கே வாங்கியிருந்த பில்லையுமே இங்கே கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் பேசிக்கிட்டே தனுஷ்கோடியும் வந்தாச்சு. நிறைய பேர் வந்து தனுஷ்கோடி பார்த்துருப்பீங்க, புது ஏரியா கிடையாது இது. அதே மாதிரி வராதவங்க கூட நிறைய வீடியோவில் கூட பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ரெண்டு பக்கம் கடல் இருக்கும், நடுவில் வந்து ரோடு இருக்கும். மாஷாலா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஏரியா. நம்ம அந்த இடத்துல போகும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதை விட நம்ம தூரமாக இருந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். தூரமாக இருந்து மீன்ஸ் ஏதாவது ஒரு ட்ரோன் வச்சு நம்ம கேமரா வச்சு பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எதுவுமே தூரத்துலேருந்து பார்க்கும் போது தான் நல்லாயிருக்கும். அது கிட்ட இருந்து அனுபவிக்கும் போது தான் அதோட அந்த பொருளோட கசப்பு எப்படி இருக்கும், இனிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி தான் இதுவும், தூரத்துலேருந்து பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். மாஷா அல்லாஹ். தனுஷ்கோடியும் வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம போனதுனால சம்மர் ஹாலிடே முடிய போகிற டைம் அப்படிங்கிறதுனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன், சரியான கூட்டம். அதோட இறங்கி கடல் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். கார்லாம் திருப்பி எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, ரொம்ப க்ரௌட் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இங்கே கவர்மெண்ட் பஸ்ஸும் வருது அப்படிங்கிறதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு, ரொம்பவே டிராஃபிக்காகவும் இருந்துச்சு. எடுக்கும் போது சிங்கப்பூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னல, அவங்களாம் தான் இவங்க. இந்த பொண்ணு அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கால, கிளாஸ்லாம் போட்டு, அவளை பார்க்கும்போது எனக்கு சுரஃபாமா ஞாபகமாகவே இருந்துச்சு. அவளோட கண்ணாடி, சுரஃபாமா இப்படி தான் பீச்சுக்கு ஏதாவது கிளம்புறோம் அப்படின்னா இப்படி தான் கண்ணாடி போடுறது. அதே மாதிரி சுரஃபா எப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு படக்கு படக்கு கோச்சுக்குருவா, அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் பண்ணிட்டு இருந்தா. அவளை பார்க்க பார்க்க எனக்கு சுரஃபாமா ஞாபகமாக வந்துச்சு. சுரஃபாமா ரொம்ப மிஸ் பண்ணேன் அவள் கூட இருக்கும் போது. அங்கே வந்து இது மாதிரி சின்ன சின்ன கடையெலாம் வச்சுருந்தாங்க, பைனாப்பிள், தர்பூசணி, கடலை, அதுக்கப்புறம் சோளம், மாங்காய், இது மாதிரி நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அது மாதிரி ஐஸ்கிரீம்ஸும் வித்துச்சு. அங்கே கிடைக்கிது அப்படின்னா இது எல்லாமே தான் கிடைக்கிது, வேறு எதுவும் வந்து கிடைக்கல. நாங்கள் அங்கே எதுவுமே வாங்கலை. ஏன் அப்படின்னா போன ஃபஸ்ட்டு ஏரியாவே இது தானே அப்படிங்கிறதுனால சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் தோணுச்சே தவிர, அங்கே எதுவும் வாங்கி சாப்பிடணும்லாம் தோணலை.
இதுதான் இந்தியாவோட எண்டு. இதை வந்து தனுஷ்கோடி அப்படின்னு சொல்கிறத விட அரிச்சல் முனை அப்படின்னு சொல்லலாம். தனுஷ்கோடிக்கு ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட தான் இந்த அரிச்சல் முனை அப்படிங்கிற ஏரியா இருக்குது. அரிச்சல் முனையிலேருந்து இலங்கை வந்து ஒரு 24 கிலோமீட்டர், அவ்வளோதான். அங்கே நேற்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கடலை சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு சுத்தமாக டவரே கிடைக்காது, எண்டு அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ தெரியலை, சுத்தமாக டவர் கிடைக்காது. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டெல்லாம் போகும்போது கவனிச்சிருக்கேன், ஸ்ரீலங்காவோட ரோமிங் இருக்குல்ல அது வந்து கிடைக்கும். இந்த தடவை நாங்கள் போயிருக்கும் போது ரோமிங்குமே கிடைக்கல, சுத்தமாக டவர் கட் ஆயிடுச்சு. நான் முதல் சொல்லியிருந்தல ரெண்டு பக்கம் கடல் இருக்கும், நடுவில் ரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எண்டு எஜ்ஜில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மூணு பக்கமுமே நம்மளுக்கு கடல் தெரியும். அதே மாதிரி அந்த எஜ்ஜில் வந்து ரோடு இருக்குல்ல, அது வந்து சர்க்கிள் மாதிரி வந்து நடுவில் வந்து இந்த நான்முக சிங்கம் சொல்லுவோம்ல தேசிய சின்னம், அது வந்து இருக்கும். அங்க பார்த்துட்டு குழந்தைங்க எல்லாருக்கும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டதுக்கு அப்புறம் நாங்க வந்து கிளம்பிட்டோம் அங்க இருந்து. இங்கேருந்து கிளம்பி செகண்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா தனுஷ்கோடி தான் போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தல இந்த இடம் வந்து அரிச்சல் முனை, நாங்கள் போகிறது வந்து தனுஷ்கோடி. ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான், கிட்ட தான். அங்கேருந்து கிளம்பும் போதே நல்லா பசி எடுத்துருச்சு, அது மாதிரி சரியான வெயில் வேறையா. அங்கே வந்து தர்பூசணி சாப்பிடணும்னு நினச்சோம், ஆனால் சரியான டிராஃபிக்கில் வந்து வாங்க முடியல. சரின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வரும் போதே கடலை வந்து அவிச்சு கொண்டு வந்திருந்தோம், மாமி வந்து அவிச்சிருந்தாங்க, அதை வந்து கொண்டு வந்திருந்தோம், அதை தான் சாப்பிட்டுருந்தோம். சாப்பிட்டுட்டு நேராக வந்து தனுஷ்கோடி கிளம்பியாச்சு. நிலக்கடலையோடு சேர்த்து பெப்சியுமே கொண்டு போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நிலக்கடலை இது மாதிரி ஐட்டம்லாம் இறங்காது, அதோட பெப்சி வந்து குடிச்சிட்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து ரெண்டு பக்கம் கடல் இருக்குல்ல, அதில் ஒரு பக்கம் நல்லா அலையடிக்கும், இன்னொரு பக்கம் வந்து அலையே வராது, ரொம்ப காமாக இருக்கும். இந்த ஆண் கடல் பெண் கடல்லாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரியான் இது. அப்படியே தனுஷ்கோடியும் வந்தாச்சு. அங்கே வந்து லைட் ஹவுஸ் ஒன்று புதுசாக இருந்துச்சு, மற்றது எல்லாமே நல்லா உடஞ்சி போயிருந்துச்சு. ஏன்னா புயல் வந்து அழிஞ்ச இடம் தானே இது, அதனால. அரிச்சல் முனையில் தான் அவ்வளோவா கடைகள்லாம் இல்லை, இந்த இடத்துல தனுஷ்கோடியில் வந்து நிறைய கடைகள் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, எல்லாமே இந்த இதில் செய்வாங்கள்ல சிப்பியில் சங்கில் இது மாதிரி செஞ்ச திங்ஸ் தான் அங்கே நிறையா இருந்துச்சு. வெளியேயுமே கடை வச்சுருந்தாங்க, உள்ளேயுமே நிறையா கடை இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாகவும் அழகாகவும் இருந்துச்சு. நம்ம அதை வாங்குகிறோமோ இல்லையோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையுமே. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தேவாலயம் சொல்லுவாங்கள்ல அதுதான், இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டதான். இந்த இது மட்டும் கொஞ்சம் இடியாமல் இருந்துச்சு, மற்றது எல்லாமே இடிஞ்சு கிடந்துச்சு. நம்ம என்ன தான் இந்த கடைகளில் இவ்வளோ அழகான பொருட்கள் பார்த்தாலும் அங்கே அந்த உடஞ்சிருக்கிற பொருள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. டிசம்பர் 1964 வந்த புயலில் இங்கே உள்ள 1000 மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கனவோடு இருந்திருப்பாங்க, எவ்வளோ சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, எவ்வளோ வயசானவங்க இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி அவங்க அதில் எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும் போது நம்ம ஒரு சாட்டில் அழகான படம் வரைஞ்சி அதை வந்து ஒருத்தவங்க எரேசர் வச்சு அழிச்சு கொடுத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும், நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பார்க்கும் போது நிறைய பேர் அங்கே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் அழுகிற மாதிரியும், அந்த புயல் வரும்போது அங்கே எவ்வளோ பேர் அழுதுருப்பாங்க, எவ்வளோ பயந்துருப்பாங்க, அது எல்லாத்தையுமே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சென்டிமெண்ட்டாகவே பேசிகிட்டு இருக்காமல் கடைக்குள்ளே போயாச்சு. இல்லை கடையில் உள்ளது எல்லாத்தையும் பார்க்கலாம். அங்கே வந்து கிளிப்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல இந்த சிப்பியில் வச்சு இதெல்லாம் செய்கிற மாதிரி அது மாதிரி இருந்துச்சு. இந்த கிளிப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒயிலட் கூட ஒயிட் கலர் மெர்ஜான மாதிரி வாங்கினேன்னா இல்லையான்னு கடைசியில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இது நான் கையில் வச்சுருக்கல்ல, இது வந்து ராமேஸ்வரம் வர எல்லாருமே வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஞாபகத்துக்காக. அதெல்லாம் பார்த்துருந்தேன், நான் வாங்கலை. அதே மாதிரி அங்கே சிப்பி சங்கு இதெல்லாம் வச்சு செஞ்ச மிரர்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இது மாதிரி தொங்க விடுவோம்ல வீட்டில், அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது, வீட்டில் மாட்டினோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் அதோடய சவுண்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி குழந்தைகளுக்குள்ள நிறைய திங்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு, பாசியாக இருக்கட்டும், இந்த கையில் மாட்டிக்கிறது, தோடு இது மாதிரி நிறையா இருந்துச்சு. அது மாதிரி ஹோம் டெக்கரும் நிறையா இருந்துச்சு. இந்த இடத்துல அந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல அந்த லிங்கம் முச்சிக்கில் தட்டு வச்சுருக்காங்களே அது வந்து ஹிந்துஸ் யூஸ் பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு பிளேட்டு மாதிரி இருந்துச்சு, அது மேலே ஆமாம் இருந்துச்சுல்ல, அதுவுமே யூஸ் பண்ணுவீங்களா எதுக்காக அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அதுவுமே ஹோம் டெக்கரா அப்படின்னு சொல்லுங்கள்.
அங்கே எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த எங்கள் கூட வந்திருந்தாங்களே கெஸ்ட்டு அவங்க வந்து நிறையா திங்ஸ் வாங்கினாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக தெரியும்ல, அது மாதிரி அவங்க நிறைய திங்ஸ் வாங்கினாங்க, நாங்கள் எதுவுமே வாங்கலை. எனக்கு மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போதே எல்லாமே வாங்கி யூஸ் பண்ண மாதிரி திருப்தி வந்துடும், அது ஏண்டே தெரியலை. காருக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமிகிட்ட வீடியோ காட்டும் போது அவங்களே சொன்னாங்க, ஏன் இதெல்லாம் வாங்கலை, இதெல்லாம் வாங்கியிருக்கலாம்ல, இதை வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக காமிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கும் சரி என் நாத்தனாருக்கும் சரி அது வாங்கணும் அப்படிங்கிறதே தோணாது, பார்த்துட்டு வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம். காருக்கு வந்தோடனே மாமி வந்து மாங்காய் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. முழு மாங்காய் நல்ல பழமும் இல்லாமல் நல்ல காயும் இல்லாமல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையுமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா அப்துல் கலாம் சமாதி இருக்குல்ல அங்கே தான் போகிறோம். போகிற வழியிலே பெட்ரோல் பேங்க்கு போய் டீசல் போட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பணும். அப்துல் கலாம் சமாதியில் ஃபோனோ இல்லை கேமராவோ அலோடே கிடையாது, அது ஏன்னு எனக்கு தெரியலை. ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கேன், அப்பயுமே எதையுமே கொண்டு போக விடலை. அது மாதிரி நம்மளை நல்லா செக் பண்ணிட்டு தான் உள்ளக்கே விடுவாங்க. நான் வெளியே மட்டும்தான் காமிச்சிருக்கேன், உள்ளக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியே தெரியுதுல அந்த க்ரீன் ஆம்பியன்ஸ் அது மாதிரி உள்ளக்கையும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட சமாதி இருக்கும் உள்ள, அவங்களோட ஸ்டாச்சு, அவங்க செஞ்ச ராக்கெட்டில் வந்து டூப்ளிகேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி சர்டிஃபிகேட்ஸு, அவார்ட்ஸு, அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே அங்கே வந்து வச்சுருப்பாங்க. இது எல்லாமே பார்க்கக்கூடிய இடம் தான். அதே மாதிரி உள்ளக்க வந்து நம்மளுக்கு ஸ்லிப்பர் போட்டு போகிறதுக்கும் அலோ கிடையாது, ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி அங்கே உள்ள அந்த ஃபேனாக இருக்கட்டும் இல்லை லைட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் புதுசு புதுசாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாமே பார்த்துட்டு வந்து காரில் ஏறியாச்சு. காரில் ஏறும்போது சாக்லேட்டும் காலியாகிருச்சு. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பாமன் பாலம் தான். நாங்கள் போனதில் இது வந்து ஃபோர்த்து பிளேஸு. ஃபஸ்ட்டு அரிச்சல் முனை, அதுக்கப்புறம் தனுஷ்கோடி, அப்துல் கலாம் சமாதி, இது வந்து பாமன் பாலம். நாங்கள் அரிச்சல் முனை போனோம்ல அப்போவே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் போனோம். சரி எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வந்தோம். பாமன் பாலம் வந்து அடிக்கடி பார்த்த பிளேஸ் தான், எங்கள் வீட்டில்னு இல்லை, நிறைய பேர் ராம்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா பாமன் பாலத்தை பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. அதுவுமே ஒரு நல்ல பிளேஸ், டூரிஸ்ட்டாக வர்றீங்க அப்படின்னா புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த பாலத்தில் வண்டி ஏதாவது போச்சு அப்படின்னா வைப்ரேட் ஆகும். நான் நிற்கிறல்ல அந்த பாலத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிற இடம் அந்த இடத்துல வந்து வைப்ரேட் ஆகும். இதை விட நம்ம ட்ரெயினில் போகும்போது அந்த கடலை பார்த்தோம் அப்படின்னா மீன்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுவரை ட்ரெயின்லலாம் போய் பார்த்ததில்லை. யாராவது ட்ரெயினில் போகும்போது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், மீன்லாம் தெரியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நடுவில் இருக்கல இந்த பாலம், இந்த பாலத்தில் வந்து ஷிப்பு ஏதாவது பெரிய ஷிப்பு வருது அப்படின்னா அந்த நடுவில் ஒரு இடம் காமிச்சல்ல இந்த இடம் தான். இந்த இடத்துல வந்து அந்த பாலம் வந்து அப்படியே ஓப்பன் ஆகுமா, நான் இதுவரை ஓப்பன் ஆகும்போது பார்த்தது கிடையாது, ஆனால் ஓப்பன் ஆகும். நான் நிறைய வீடியோலெலாம் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நானும் அந்த போட்டு வரும்போது இது திறக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன், அந்த குட்டி போட்டு தானே அப்படிங்கிறதுனால அது திறக்கவே கிடையாது, ஷிப்பு வந்தால் தான் திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த பாலம் மாதிரி கிட்டேயுமே ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த பாலத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்ம நிறைய வெஹிக்கலை ஒன்றா பார்க்கலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த பாலத்தில் வந்து டூ வீலர், ஃபோர் வீலர் எல்லாமே போகும். அதே மாதிரி இங்கே ட்ரெயினும் பார்க்கலாம், கப்பல் ஷிப்பு இது மாதிரியும் பார்க்கலாம். அதே மாதிரி வானத்தில் ஃப்ளைட்டோ என்ன போனாலும் நம்ம பார்க்கலாம். அதை வச்சு சொல்கிறேன், எல்லா வெஹிக்கலையும் ஒன்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பிரெயின் யூஸ் பண்ணி கடலுக்கு நடுவில் இது மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க, மாஷாலா ரொம்ப அழகான இடம். அதையுமே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா சாப்பாடு வாங்கணுங்க, பசிக்கும் இல்லை எங்களுக்கு, ரொம்ப நேரமாக சுற்றிட்டே இருக்கோம்ல, சாப்பாடு வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். வர்ற வழியிலேயே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், சரிங்களா, அந்த கடையில் வந்து சொல்லிட்டோம் சாப்பாடுக்கு, அவங்க வந்து ரெடியாக எடுத்து வச்சுருப்பாங்க, அங்கே போய் வாங்கிட்டு வந்து கிளம்ப வேண்டிதான். இந்த கடை தான் வாங்க வாங்க ரெஸ்டாரண்ட். அதே மாதிரி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் என்னை பற்றி கொஸ்டின் இருக்கோ இல்லையோ, என்னோடய மச்சியோட ஹஸ்பண்டை பற்றி கொஸ்டின் நிறையா இருக்கோ, அவங்கள எங்கே எங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து குவைத்தில் இருக்காங்க, அதனால் வந்து என்னால் வீடியோவில் சொல்ல முடியலை. அங்கே வரும்போது அவங்க வந்து வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தாங்க என் மச்சி கூட. சரி அப்படியாவது நான் வீடியோ எடுத்து காமிச்சிக்கிறேன், அவன் ஹஸ்பண்டை பற்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு கிளிப் எடுத்திருந்தேன், அவ்வளோதான். அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எங்கேயாவது டூர் போகிறோம் அப்படின்னா இது மாதிரி வீடியோ கால் பண்ணி நம்ம எங்கே சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோம் இது மாதிரிலாம் காமிச்சிட்டே இருப்போம். அவங்களுக்கு இப்போ தானே புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, அவளும் பாவம் காமிச்சிட்டே இருந்தான். ஆனால் இது ரொம்ப கஷ்டம், கல்யாணம் ஆகி ஒன் மந்த்லேயே ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவள் கூட இருக்கும் போது வந்து எனக்குமே அது ஃபீல் ஆகுது.
நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்காக அந்த அரியமான் பீச்சுக்கும் வந்துட்டோம். அரியமான் கிடையாது, அதியமான். அங்கே வந்து காருக்கு இவ்வளோ, அதுக்கப்புறம் டூ வீலருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கேயுமே கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் நாங்கள் அதுக்கெல்லாம் போகலை. இங்கே உள்ள கடல் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அப்படியே பள்ளிச்சின் கண்ணாடி மாதிரி தெரியும். ஆனால் நாங்கள் கடல்கிட்டவே போகலை, சாப்பிட்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறதுனால அங்கே லைட்டாக சாப்பிட்டுட்டு அங்கே வந்து கிளம்பினோம். அது மாதிரி அங்கே சுற்றி ஈச்ச மரம் தான் இருக்கும். இது ஈச்ச மரம் தானா கரெக்டாக தெரியல, கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதே மாதிரி அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் பொறிச்சு விற்பாங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். மீன்லேருந்து அதுக்கப்புறம் பச்சி இது மாதிரி நல்லா சுட சுட வாங்கி சாப்பிட்லாம். மீன் ஐட்டம்லாம் அங்கே நிறைய சாப்பிட்லாம். அது மாதிரி வந்து அங்கே வச்சுருந்தாங்க. எல்லாருமே சாப்பாடுக்கு வந்து இடம்லாம் தேடி அங்கே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்னுடைய மச்சி ரெண்டு பேருமே அதை போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம், என்னெல்லாம் கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வர்றதுக்குள்ளே அவங்களுமே ஒரு இடம் தேடி அது எல்லாமே க்ளீன் பண்ணி பெட்ஷீட்டு எல்லாமே விரிச்சிட்டாங்க. இப்போ உட்காந்து சாப்பிட்றது தான் வேலை. நாங்கள் வந்து அங்கே விற்ற பொருள் எதுவுமே வாங்கலை, எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயிட்டோம்ல. அதனால இங்க பாரு, இங்க பாரு, மாமி பாரு, சல்மா மாமி பாரு, அங்க போய் சாப்பிடவுமே உட்காந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்கல்ல, அதனால வெரைட்டி வெரைட்டியா வாங்கியிருந்தோம். எப்படி சொல்றது, சிக்கன் ஐட்டம் கொஞ்சம், சிக்கன் ஐட்டம்னா சோறு, சிக்கன் குழம்பு, முட்டை, அதுக்கப்புறம் சிக்கன் பொரிச்சது இது மாதிரி வச்சு கொடுப்பாங்கள அது, அதுக்கப்புறம் மீன் சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பார்சல் பிரியாணி வாங்கியிருந்தோம். இது எல்லாமே தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா மீன் சாப்பாடு தான் சாப்பிட்டோம். இவ்வளோ தூரம் கடலில் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம், அப்போ மீன் சாப்பாடு சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனும் கொஞ்சம் கிரேவிங்காக இருந்துச்சு, அதுவுமே அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் வாங்கியிருந்தோம். ஒரு பார்சல்ல நிறைய சாப்பாடு இருந்துச்சு, அதோட ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து சாப்பிட்டோம். எனக்கு பார்ட்னராக கிடச்சது என் ஹஸ்பண்ட் தானே, அதனால நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். எங்கள் அம்மா என்னோட மச்சி எல்லாரும் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் மாமா மாமி அது மாதிரி கெஸ்ட்டுமே ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சுட்டு சாப்பிட்டாங்க. சாப்பாடு எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சோறு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, மீன் பொரிச்சது இருந்துச்சு, அதுக்கப்புறம் கூட்டில் வந்து வெண்டைக்காய் கூட்டு, அப்புறம் புடலங்காய் கூட்டுன்னு நினைக்கிறேன், அது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு புடலங்காய் கூட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி மீன் பொரிச்சது, மீன் குழம்பு இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா வந்து ஊறுகாய் வச்சுருந்தாங்க, ஆனால் அந்த வெண்டைக்காய் கூட்டிருக்குல்ல அது மட்டும் கொஞ்சம் வேகமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ராவே ஒரு பார்சல் இருந்துச்சு. பத்திராமல் போயிடக்கூடாது, எல்லாருக்கும் காணணும் அப்படிங்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ராவே ஒரு பார்சல் வாங்கினோம். அதை வந்து அங்கே உள்ள மாடி எல்லாமே ரொம்ப பசியோடு இருக்குது, நம்ம சாப்பிடும் போதே இடையில இடையில வருது. அதோட நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மாடுகளுக்குமே அந்த சாப்பாடை வச்சுட்டு நாங்களுமே அங்கேருந்து கை கழுவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்க கூட வந்த கிட்ஸ் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு, அவங்க ஊர்ல இப்பெல்லாம் பாத்திருக்க மாட்டாங்கல்ல, அதனால அவங்களுமே நாங்க போன எல்லா ஏரியாவுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஐந்தணி பூங்கா தான். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ராம்நாத் டூ கீழக்கரை போகிற சைடில் தான் இருக்குது. இந்த பார்க்குக்கு வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி நிறைய பேர் வருவாங்க, இப்போ வந்து அவ்வளோ பேர் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பார்க்கில் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பார்க் வந்து ராம்நாடி கிட்டேயும் இல்லாமல் கீழக்கரைக்கு கிட்டேயும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் வச்சுருக்காங்க, அதனாலேயும் என்னமோ அவ்வளோவோ இங்கே வந்து நிறைய பேர் வர்றது கிடையாது. இங்கே உள்ள செடி எல்லாமே விற்கிறதுக்காக வச்சுருந்தாங்க, நம்ம வாங்கிறது அப்படின்னா வாங்கிக்கிறலாம். அதே மாதிரி இங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, பெரியவங்களுக்கு வந்து 15 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 10 ரூபா அந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா மரம் மாதிரி, இது எல்லாம் ஒரிஜினல் மரம் எல்லாம் கிடையாது, அவங்க வந்து சிமெண்டால் கட்டப்பட்டு இருக்கு அந்த இது, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து எல்லா விதமான செடியுமே வச்சுருந்தாங்க, பூச்செடியாக இருக்கட்டும், காய்கறி செடி, அது மாதிரி தென்னங்கண்டு, வாழைக்கண்டு இது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க, நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிறலாம். அதே மாதிரி கத்தாழை, ஓமவல்லி இது மாதிரி மூலிகை செடியுமே அங்கே வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்க்கும் போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸே ரொம்ப சூப்பராக இருக்கும், 10 ஏக்கரில் 7.5 கோடி வந்து செலவு பண்ணி இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான இடம், ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேயே செம்பால் செஞ்ச யானை ஒன்று வச்சுருந்தாங்க, ரொம்ப பெருசு, அது முழுக்க முழுக்க செம்பிலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கார்டனுக்கு வந்து நான் 2 டைம்ஸ் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என் சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து லியானா கார்டன் போயிருப்போம், அங்கே போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது வந்து இந்த பார்க்குக்கு வந்துடும். எங்கள் அக்கா வந்து ஏற்கனவே வீடியோவும் போட்டிருப்பாங்க, என் செல்லை செக் பண்ணி பாருங்கள்.
செகண்ட் டைம் எதுக்காக வந்தேன் அப்படின்னா, எனக்கு மேரேஜ் முடிஞ்சு ஒரு 1 வீக்கில் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், அதுக்காக இங்கே வந்திருந்தேன். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு வந்து இது சூப்பரான இடம்னு சொல்லுவேன். ஏற்கனவே நான் ஃபஸ்ட் டைம் என் சிஸ்டர் கூட வரும்போது நிறைய கப்புள்ஸ் வந்து அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்து நானும் என் சிஸ்டரும் கேலி பண்ணோம், இங்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டில் நம்மளுக்கும் அதே நிலமை வந்துச்சு. அதே மாதிரி அங்கே வாத்து, முயல் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த அன்னைக்குமே அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து நடந்துச்சு. நாங்கள் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த புல் தர எல்லாமே இருக்குல்ல, அங்கே வந்து தண்ணி எல்லாமே அடைச்சி வச்சுருந்தாங்க. இந்த பார்க்குக்கு ஏன் ஐந்தனை மரபணு பூங்கா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 நிலங்களையுமே குறிக்கோளாக வச்சு கட்டப்பட்டது, அதனால வந்து ஐந்தனை மரபணு பூங்கா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பாலையை குறிக்கிற மாதிரி கற்றாழை, குன்று இதெல்லாம் இருக்குல்ல, அதனால தான். இந்த எல்லா இடமுமே மெயின்டெனன்ஸ் கம்மியானனால சில செடி எல்லாமே காஞ்சு போயிருக்கு, மற்றபடி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வாத்துக்கெலாம் சாப்பாடு கொடுப்பாங்களா என்னன்னே தெரியல, பாவம் நம்ம ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ ஆவாவும் பறந்து பறந்து சாப்பிடுது, பாவமாக இருந்துச்சு. சல்மா சல்மா அப்படி சல்மா அப்படி வாத்துக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, எங்கள் கிட்டே இருந்தது வந்து அந்த சிப்ஸு தான், அதை கொடுக்கவுமே ரொம்ப நல்லா சாப்பிட்டுச்சு. நம்ம இங்கே உள்ளக்கு வரணும் அப்படின்னா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னால, அதே மாதிரி இங்கே கேமரா கொண்டு வரணும் அப்படின்னாலுமே நம்ம சார்ஜ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து சினிமா, சீரியல் இது மாதிரி கூட ஷூட்டிங்லாம் நடக்கும். அதே மாதிரி வெட்டிங் கூட இங்கே வந்து நம்ம முன்னாடி இங்கே புக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அங்கே வந்து கேன்டீன் இருந்துச்சு, அங்கே வந்து லேஸ் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. யாருக்கெல்லாம் இந்த க்ரீன் கலர் லேஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு க்ரீன் கலர்னு இல்லை, அந்த டொமேட்டோ ஃப்ளேவர் மட்டும் பிடிக்காது, மற்ற எல்லா ஃப்ளேவரும் சாப்பிடுவேன். எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ ஷூட்டில் நடந்த அட்ராசிட்டிஸ் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும்ல, ஃபோட்டோ ஷூட் அப்படின்னா நில்லுங்க, சிரிங்க, ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அது மாதிரி அங்கே நடந்தது எல்லாமே தான் ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. நானே ஹஸ்பண்டை சொல்லி பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். இன்ஷால்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த பிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன், என்னோடய ஃபேஸ் வந்து கவர் பண்ணி ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பாருங்கள். நமக்கு சுற்றி பார்க்குறதுக்கு, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இது மாதிரி பிளேஸ் மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா விளையாட வச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்குமே அங்கே ஒரு குட்டி பார்க் இருந்துச்சு. நம்ம இந்த பார்க்குக்குள்ளே சார்ஜ் கொடுத்து வந்தோம்ல, அதே மாதிரி இந்த குட்டி பார்க்குக்குள்ளே போகிறதுக்குமே சார்ஜ் கொடுத்து தான் நம்ம போகணும். ரொம்ப இல்லை, ஒரு 5 ரூபா கொடுத்து போகணும் ஒரு குழந்தைக்கு. அதே மாறி இந்த குட்டி பார்க்குக்குள்ளே போகிறதுக்கு வந்து 8 வயசு வரை இருந்தால் மட்டும்தான் உள்ளக்க விடுவாங்க, 8 வயசுக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா உள்ளக்க வந்து விடமாட்டாங்க. சாரி, விளையாடுறதுக்கு விட மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து உள்ளக்க போகணும், நம்ம குழந்தைய வந்து பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா நம்மளுமே சார்ஜ் கொடுத்து உள்ளே போகலாம், நம்ம வந்து ஊஞ்சலாக எதுவுமே விளையாடக்கூடாது, குழந்தைய மட்டும் பார்த்துக்கலாம். அது மாதிரி இங்கே வந்து இது மாதிரி குட்டி பார்க் வச்சுருக்காங்களா, நம்ம விளையாடுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்குமே விளையாடுற மாதிரி அங்கே வந்து ஊஞ்சல் வந்து வச்சுருப்பாங்க, பெரியவங்க யார் வேணால் விளையாண்டுக்கலாம், அங்கே வந்து விளையாடுறதுக்கு வந்து சார்ஜ் கிடையாது. குழந்தைங்களை வந்து அங்கே விளையாட விட்டுட்டு நாங்கள் வந்து இங்கே விளையாடுறதுக்காக வந்துட்டோம். இந்த ஆம்பியன்ஸ் இருக்குல்ல, இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏற்கனவே எங்கள் அக்கா வந்து வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, இதை வந்து பார்க்கும்போது ஒரு ஃபாரின் கண்ட்ரி பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதுவரை ஃபாரின் கண்ட்ரிலாம் போனது கிடையாது, இது வந்து பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து ஒரு குளத்தில் வந்து தாமரை செடி இருக்குல்ல, அதுவுமே வச்சுருந்தாங்க, ஆனால் மெயின்டெனன்ஸ் இல்லாதனால அது மாதிரி கிடக்கு. இப்போது இங்கேயுமே எல்லா கிட்ஸும் விளாண்டதுக்கப்புறம், ஊஞ்சல் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நானும் போய் ஏறி உட்காந்துட்டேன் விளையாடுறதுக்காக. எனக்கு வந்து ஊஞ்சல் விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எல்லா பக்கமும் சுற்றிட்டு வந்து சரியான கால்வலி, அது மாதிரி நம்ம நடந்த இடம் எல்லாமே மண்ணா, அதனால சரியான கால்வலி போய் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அங்கே நல்லா சிலசிலன்னு காற்றடிச்சிச்சு, சுற்றி உள்ள ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சா, மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு, எந்த ஒரு வேலையை பற்றியுமே யோசிக்காமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஃபேமிலியோடு சேர்ந்து அங்கே நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும் போது சிப்ஸ் எல்லாமே கொண்டு போயிருந்தோம்ல, அதையுமே எடுத்துகிட்டு சில்ட்ரன்ஸ் எல்லாருமே அங்கே விளையாட விட்டுருந்தோம்ல, அவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அங்கே நல்லா மணலில் நல்லா பிறண்டு உருண்டு எந்திரிச்சு வந்திருந்தாங்க. குழந்தைங்களை நம்ம கூட்டிட்டு போனோம் அப்படின்னா நல்லா கவனமா இருக்கணும். நம்ம எவ்வளவு கவனமா இருந்தாலும் சில நேரம் இப்படிதான் நழுவி வந்துருவாங்க. பாவம் இந்த பொண்ணும் அப்படிதான் நழுவி வந்து நல்லா மாட்டிக்கிட்டா. எங்க சாச்சா போய் கூப்பிட்டதுக்கு அப்புறமே அவ வரல, அவங்க டாடி கிட்ட தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க டாடி வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க டாடிட்ட வந்து போனா. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அந்த பொண்ணு. அம்மா குட்டீஸ் எல்லாருமே நல்லா மண்ணில் விளாண்டுட்டு வந்திருந்தாங்களா, அவங்க எல்லாருமே தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணி விட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி அங்கே நிறைய பூச்செடியும் பார்த்துருப்பீங்க. அந்த பூ எதுவுமே நம்ம பறிக்கக்கூடாது, முன்னாடியே நம்மள்ட்ட சொல்லி தான் விடுவாங்க. நம்மளுடைய குரங்கு செட்டெல்லாம் தெரிஞ்சு முன்னாடியே சொல்லி விட்டனால அங்கே போய் எதுவுமே பறிக்கலை. அங்கே எல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த டூர் ஃபுல்லாக. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் மறக்காமல். ராம்நாடை சுற்றி உள்ளவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, அதே மாதிரி சூப்பராக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இது சூப்பரான இடம்னு சொல்லுவேன். நம்மளோட சேனலோட லோகோ இருக்குல்ல, அதில் உள்ள ஃபோட்டோ கூட இந்த இடத்துல வச்சு எடுத்தால் தான். ஆனால் அந்த லோகோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் லோகோ, நீங்கள் இந்த இடத்த பார்த்தா தெரியாது. இங்கே நான் ஃபோட்டோஷூட்க்கு வரும்போதுமே விளாக் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஆனால் வீடியோ வந்ததுக்கப்புறம், கல்யாண வீடியோலாம் வந்ததுக்கப்புறம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிலே ஆகிட்டே இருக்குது. எனக்கு இன்னமுமே என்னோடய கல்யாண வீடியோ வந்து வரலைங்க. நீங்கள் நம்பினால் நம்மளால் இதுதான் உண்மை. சரி, அது வரட்டும், வந்தோடனே நான் கண்டிப்பாக போடுறேன் வீடியோ. அங்கேருந்து கிளம்பி ராம்நாடுக்கே வந்தாச்சு. ராம்நாடு வந்து போய் டீ போடுறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி வந்து போகும்போதே குடிச்சிட்டு போயிடலாம் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட சந்தோஷ் ஸ்வீட்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் வந்து டீ குடித்தோம். நான் டீ குடிக்கலை, பப்ஸு மட்டும் சாப்பிட்டேன், வெஜ்ஜு பப்ஸு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே தான் எங்களோட ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். எல்லா ஃபோட்டோவும் நான் ஷேர் பண்ணல, ஒன்று ரெண்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ 10K கிடையாது, 10K ப்ளஸ் ஆகிருச்சு. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நான் தனித்தனியாக தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ போலவே எப்போயும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், நிறையா வீடியோ போடுவேன். நான் ஃபஸ்ட்டு போகிற வீடியோ விட இப்போ போகிற வீடியோவில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அதே மாதிரி தான் இப்போயும் சொல்கிறேன், என்னோடய சேனலில் ஏதாவது நான் மாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.